வால்கவலமுடன் டுடே வி சி அபவுட் லெசன் நம்பர் தேர்ட்டீன் கெமிக்கல் பாண்டிங் வேதி பிணைப்பு அப்படின்ற லெசன் பார்க்க போகிறேங்க ப்ரீவியஸாக மின்னூட்டமும் மின்னூட்டமும் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலெக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்ற லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபிசிக்ஸில் இப்போ கெமிஸ்ட்ரியில் இந்த லெசன் பார்க்கலாம் கெமிக்கல் பாண்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் பாண்டிங் அப்படின்னு என்னதுங்க ரெண்டும் ஒன்னோட ஒன்று செய்கிறது பாண்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ரெண்டு கெமிக்கல்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வி ஆல்ரெடி நோன் தட் ஆட்டம்ஸ் ஆர் அ பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் ஸோ ஆட்டம்ஸ் அப்படின்றது நமக்கு என்னென்னு இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் அணு அப்படின்றது பருப்பொருளோட கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அண்டர் நார்மல் கண்டிஷன் நோ ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இன்டிபெண்ட் என்டெட்டி இன் நேச்சர் எக்ஸப்ட் நோபிள் கேஸஸ் ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய எல்லா கே ஆட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க சிங்கிளாக இருக்காது அது சாதாரணமாக இருக்காது இல்லைங்களா மந்த வாய்க்கில் தவிர மற்ற எல்லாமே நோபல் கேசஸ் தவிர இது எல்லாமே எப்படி இருக்குங்க இண்டிபெண்டன் சிங்கிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அதோட நேச்சராகவே அது அப்படி இருக்காது ஏதாவது ஒன்று கூட கம்பைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா ஹவ் எ குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் ஃபவுண்ட் டு எக்ஸிஸ்ட் டுகெதர் ஆஸ் ஒன்ஸ் ஸ்பீசிஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க இங்கே எ குரூப் ஆஃப் ஆட்டம் தான் நம்ம இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழுவான அணுக்கள் தான் ஒரு பருப்பொருளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சச் அ குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்டு மாலிகுல் அந்த ஆட்டம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றதுங்க மாலிகுல் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம் ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி அ ஃபோர்ஸ் டு கீப் த கன்ஸ்டியூட் ஆட்டம்ஸ் டுகெதர் அஸ் அ த்ரெட் ஹோல்ட் ஹோனட் டு டுகெதர் அ கார்லன் அதாவது பூவெல்லாம் மாலையாக கட்டுவாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூ தனித்தனியாக எல்லாமே எப்படி இருக்குங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மாலையாக கிடைக்கிது அதே மாதிரி தான் ஆணுக்குள்ளும் எப்படி இருக்குங்க ஆட்டம்ஸும்

சாண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அயன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்குங்க காந்து மானது ஒட்டிருக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் பூக்கள் எப்படி தொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கெமிக்கல் பாண்ட் மேபி டிஃபைன் அஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ் தட் பைண்ட் தேம் டு கெதர் அ யூனிட் இஸ் கால்டு மாலிகுல் ஸோ ஒரு மாலிகுல் அப்படின்றது எப்படி இருக்குங்க அட்ராக்ஷனுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது சரிங்களா அதாவது ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களை ஒன்றோடு பிணித்து வைக்கிறதுக்கான ஒரு கவர்ச்சி விசையை அது கொடுக்குது அப்படி கொடுக்கக்கூடிய கவர்ச்சி விசை இதை என்ன பண்ணுதுங்க ஒரு ஒரு அணுக்களையும் சேர்த்து ஒரு மூலக்கூறாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட் பர்பஸ் ஒன்லி த ஆர் கம்பைன் டு கெட் அ மாலிகூல் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறோம் சரிங்களா இதோட இந்த லெசனோட என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ட்ரடக்ஷனில் இருந்து ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் இல்லைங்களா வேதி பிணைப்பு அதில் பாருங்கள் அது ஒரு நாலு டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்ரோச்சஸ் கொள்கைகள் ஏஜென்ட் ஏஜெண்ட் அப்படின்னா அது கரையிற்கு இருக்கக்கூடிய கரைப்பான்கள் அப்படின்னு சொல்லலாம் ரியாக்ஷன் அப்படின்னா வினைகள் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அப்படிங்கும்போது என்னென்னு சொல்லுவோம் நம்ம பிணைப்போட வகைகள் அப்படின்னு சொல்லி நாலு விதமாக பிரிக்கிறாங்க இதில் அப்ரோச்சஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கோசல் லூயிஸ் அப்ரோச் கோசல் லூயிர் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் லூயிஸோட டாட் ஸ்ட்ரக்சர் அப்படி புள்ளி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜென்ட் சரிங்களா ஏஜென்ட் அப்படின்றத என்ன சொல்வோம் நாம் இங்கே ஒரு வினை ஊக்கின்னு கூட சொல்லலாம் இதில் ஆக்சிடேசிங் ஏஜென்ட் அதாவது ஒரு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கும் ஆக்சிஜன் ஒடுக்க வினைக்கும் எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அடுத்து ரியாக்ஷன் வினைகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆக்சிஜன் ஏற்றம் ரிடக்ஷன் ஆக்சிஜன் ஒடுக்கம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா இங்கே என்ன சொல்லலாம் ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கமும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இந்த ரெண்டு விதையுமே நடக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் நம்ம ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாண்டில் பார்த்தீங்கன்னா அயானி அயனி பிணைப்பு கோவல் அண்ட் பாண்ட் அப்படின்னா சகப்பிணைப்பு கோவாளினர் கோவல்னால் ஈதல் சக பிணைப்பு இந்த மூணு விதமான பிணைப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே இந்த லெசனில் பார்க்க போகிறது சரிங்களா இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதுங்களா சரி பாருங்க இப்போ இதோட இன்ட்ரட்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா அடுத்தது இங்கே நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு யார் பற்றி சொன்னாங்க அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா இங்கே அப்ரோச்சஸ் அப்படின்னா யார் சொல்லுவாங்க கொள்கைகள் அதாவது கோசல் லூயிஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பார்னிங் கோசல் லூயி அப்படின்றவர் வந்து இந்த வேதிப்பிணிப்புகளை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அவர் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாருன்னா ஆக்டெட் ரூல் எட்டு எலக்ட்ரான் விதியை கொடுக்குறாரு சரிங்களா ஆட்டம்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட் கம்பைன் டுகெதர் இன் டிஃப்ரெண்ட் வே டு ஃபார்ம் அ கெமிக்கல் காம்பவுண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல கம்பைன் ஆகி நமக்கு என்ன கொடுக்குங்க இட் கிவ்ஸ் அ சம் கெமிக்கல் பாண்ட் காம்பவுண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் திஸ் ஃபினாமின் ரைஸ் மினி கொஷின் இந்த ஃபினாமின்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அதாவது பல தரப்பட்ட தனிமங்கள் வந்து அணுக்கள் பல அணுக்கள் சேரும் போது கிடைக்குது இல்லைங்களா வேதி சேருமோ அதில் நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு எழும்புது என்னென்னா வை டூ ஆட்டம்ஸ் கம்பெயின் ஏன் வந்து அணுக்கள் இணையுது அப்படின்னு அடுத்து ஹவு டு ஆட்டம்ஸ் கம்பெயின் எப்படி அணுக்கள் வந்து இணைந்து ஏன் எவ்வாறு சரிங்களா எப்படி இணையுது அடுத்து வை டு சர்டன் ஆட்டம்ஸ் கம்பைன் வைல் அதர் டு நாட் ஏன் ஒரு சில அணுக்கள் மட்டும் இணையுது இன்னும் ஒரு சில அணுக்கள் வந்து இணையிறதில்ல கம்பைன் ஆகிறது இல்லை அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இங்கே கிடைக்கும் டு ஆன்சர்ஸ் சச் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஹேஸ் பீன் புட் ஃபர்தர் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் ஒன் ஆஃப் சச் தியரி விச் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் ஆர் கோசல் லூயிஸ் தியரி ஸோ இது போல் நிறைய இருக்கக்கூடிய இந்த மாரல்ஸ் அப்ரோச்சஸ் எல்லாத்தையுமே யார் வந்து இது பண்ணுறாங்க ஒரு ஒரு டைமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற எல்லாத்தையுமே அதாவது ஹவு த மாலிகுல்ஸ் ஃபார்ம்டு அப்படின்றத யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா கோசல் லூயிஸ் அப்படின்றவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சரிங்களா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் கோசல் அண்ட் லூயிஸ் ஹே கேவ் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பேஸ்ட் அப்பான் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் எபவுட் ஒய் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ மாலிகுல் சரிங்களா கோசல் லூயிஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க நோபுல் கேஸஸ் வச்சுட்டு அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு ஏன் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கோசல் லூயிஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க மந்த எலக்ட்ரான்களோட எலக்ட்ரான் அமைப்பை பேசிக்காக அடிப்படையாக வச்சு எப்படி வந்து ஒரு அணுக்கள் இணையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்டம்ஸ் ஆஃப் நோபல் கேசஸ் ஹாவ் லிட்டில் ஆர் நோ டெண்டன்சி டு கம்பைன் வித் அதர் are with atoms of other elements also uh, by nature noble gases are very very uh, less tendency to combine or if they are lazy to combine because of they have many uh, elements enough enough electrons to combine so they won't combine anything uh, anything means uh, any other elements so they are in stable electronic configuration ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோபுல் கேசஸ் மந்த வாயுக்கள் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு குறைந்த அளவு இல்லைன்னா மிக மிக குறைந்த அளவு பிணைக்கும் பிணைப்பு உருவாக்கும் தன்மை தான் இருக்கும் இல்லை இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் அதாவது எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்றது நிலையாக பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதில் பாருங்கள் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் இதெல்லாமே என்ன அப்படின்னா நோபல் கேசஸ் அதோட அட்டாமிக் நம்பர் அணு என்னும் கொடுத்துருக்காங்க டூ டென் எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசனில் வந்து செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ இங்கே ஹீலியம்க்கு என்ன இருக்குதுங்க செகண்டாக இருக்குங்காட்டிக்கு டூ இருக்கும் நியான் வந்து டென் அப்படிங்கும்போது அது எப்படி பிரிக்கலாம் டூ கம்மா எயிட்டுன்னு பிரிக்கிறோம் ஆர்கான் வந்து எயிட்டீன் அப்படிங்கும்போது டூ கம் எயிட் கம்மா எயிட் அப்படின்னு பிரிக்கிறோம் கிரிப்டான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கும் போது டூ கம்மா எயிட் கம்மா எயிட்டீன் கம்மா எயிட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் ஜெனான் வந்து ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கும் போது டூ கம்மா எயிட் கம்மா எயிட்டீன் கம்மா எயிட்டீன் கம்மா எயிட் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா தே தட் இஸ் இன் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரிங்களா ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குங்க எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும் எக்ஸப்ட் ஹீலியம் ஆல் அதர் நோபல் கேசஸ் ஹாவ் எயிட் எலக்ட்ரான் இந்திய பேலன்ஸில் ஸோ எக்ஸப்ட்டு நீங்கள் ஹீலியம் பாருங்கள் மற்றது எல்லாமே எப்படி இருக்குங்க அதோட லாஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எயிட் எயிட் முடியும் இதில் மட்டும் டூ தான் இருக்கும் ஸோ ஹீலியம் கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா நோபல் கேஸும் எலக்ட்ரான் வேலன்ஸ் எவ்வளோதாங்க அவுட்டர் மோஸ்ட் எல்லாம் எயிட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஈவன் ஹீலியம் ஹேஸ் இட்ஸ் வேலன்ஷியல் கம்ப்ளீட்லி ஃபில்டு என்னதான் இருக்குங்க அதோட அணுக்கள் வந்து முழுமையான இணையதிறன் கூட்டத்தை பெற்று இருக்கு ஏன்னா அதோட இணையதிறனே ரெண்டு தான் அதுக்கு மேலே அதில் இருக்க முடியாது ஸோ அதுவும் எப்படிதான் இருக்கு நிலையானதாக தான் இருக்குன்னு சொல்றாங்க தஸ் பை ஹேவிங் ஏ ஸ்டேபிள் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் கேஸ் ஆட்டம் நேதர் ஹாவ் எனி டெண்டன்சி டு கெயின் ஆர் நார் லாஸ் எலக்ட்ரான் இந்த ஏ வேலன்சி இஸ் ஜீரோ ஸோ அப்போ இதோட வேலன்சி ஜீரோவாக இருக்கும் போது அதனால் என்ன பண்ண முடியுங்க இட் நாட் இட் கெனாட் லாஸ் ஆர் இட் கேன் இட் கெனாட் கெயின் எனி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் இட் ஆர் அதர் இது வந்து ஒன்று கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ இங்கே வந்து நடக்காது ஏன்னா இதோட வேலன்ஸ் எப்படி இருக்குங்க ஜீரோ தே ஆர் ஸோ இந்நாட் அண்ட் ஈவன் டு நாட் ஃபார்ம் டையாட்டாமிக் மேலிகுல் சரிங்களா அது வந்து எப்படி இருக்குங்க இனர்ட் மந்த நிலையில் தான் இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்குங்க டையாட்டாமிக் ஈரணு மூலக்கூறாக உருவாக்குறது இல்லை சரிங்களா த எ எக்ஸிஸ்ட் ஆஸ் மோனோட்டாமிக் கேசியஸ் ஆட்டம் ஸோ அது எப்பவுமே எப்படி இருக்குங்க ஒரு நு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ பேஸ்ட் ஆன் த நோபுல் கேஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகுரேஷன் நோபிள் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பேஸ் பண்ணி நைன்டீன் சிக்ஸ்டீன்

other than inert gas campaign to form molecule because they have incomplete valence in or tend to attain stable electronic configuration similar to noble gases so uh, except noble gases uh, either atoms or elements have uh, have to uh, make a enough electronic configuration so it can gain the electron or it can lose its electrons uh, immediately to கேட்ட நோபல் கேஸ் கா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மந்த வாயுக்கள் தவிர மற்றது எல்லாமே ஒன்றா எலக்ட்ரானில் இழந்தோ இல்லை எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட் வேலன்ஸ் செல்னு சொல்லும் சரிங்களா நிரப்பப்படாத இணைதிறன் கூட்ட என்ன பண்ணியிருக்கோம் அது மந்த வாயுக்களுடைய இணைதரன் மாதிரியே கொண்டு வர ட்ரை பண்ணும் ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எத பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்

எ் எலெக்ட்ரான் வேலன்சி ஸோ வி கால் இட் அஸ்ஸா இட் இஸ் ஆக்டேட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் எயிட் ஸோ அதை என்ன சொல்லுவோம் ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் இருந்து இணையதள கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இழந்தோ இல்லாது கூட ஷேர் பங்கீடு பண்ணியோ ஒரு இணைதளன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை பெறுறதுக்கான ஒரு விளைவு ஏற்படுத்தும் இல்லையா அதைத்தான் நமக்கு என்னன்னு சொல்கிறேங்க எட்டு எலக்ட்ரான் விதி அல்லது எண்மை விதி அப்படின்னு சொல்கிறோம்

தே கெட்ஸு நியரஸ்ட் நோபல் கேஸ் ஆர்கான் ஸோ அப்போ பதினேழு இருக்குது அப்படின்னா அந்த குளோரின் அப்படின்றது யாருக்கு இணையாக இருக்குதுங்க ஆறு இணையாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டும் சேரும் போது என்ன பண்ணும் இட் நீட் டு ஒன் மோர் எலக்ட்ரான் யார் குளோரின் இன்னொன்று தேவையில்லையா அப்போது குளோரின் ரெடிலி கெயின் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஆப்டின் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் ஸோ இப்போ குளோரின் என்ன பண்ணும் யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு தருவாங்களா அப்படின்னு பார்க்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எக்ஸஸ்ஸாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தலை அப்போ என்ன பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய கிட்ட இருந்து இந்த க்ளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுனா டூக்கமாக எயிட் அப்படின்ற நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போயிடும் இதே க்ளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிச்சுனா டூக்கமாக எயிட் எயிட் அப்படின்ற ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போய் ஸ்டேபிள் ஆயிரும் அப்போ இந்த ரெண்டுமே என்னதுங்க என்னதுங்கன்னா இட் ஷுட் பி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் சரிங்களா பட் அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் எலெக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா இப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கெய்னிங் ஷேரிங் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் நடக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா சோடியம் வந்து என்ன பண்ணியிருக்குங்க தங்கிட்டு இருக்கிற எக்ஸாக இருக்கிறத ஒன்று லாஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடுது அப்போ லாஸ் பண்ணும் போது ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இதில் என்ன பண்ணியிருக்கு ஒன்று பத்தலை இங்கே இந்த இடத்துல ஒன்று பத்தலை அப்படின்றனால ஒன்று வாங்கியிருக்கு அப்போ வாங்கினவன் மைனஸ் அதாவது கடன் கொடுத்தவன் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் சரிங்களா அது எப்படின்னு சொல்கிறேன் அதாவது கொடுக்குறவங்களுக்கு வந்து திருப்பி வாங்கும்போது டபுளாக வரும் இல்லையா அதே அந்த கான்செப்டில் இங்கே என்ன பண்ணுறாங்க நியானுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்கோ ஏன் அவன் கொடுத்தது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பணத்தோடு என்னவோ சேர்ந்து வருங்க அசல் கூட வட்டியும் சேரும் இல்லையா அதே மாதிரி இங்கே என் சோடியமுக்கு என் ஏ ப்ளஸ்ஸு இதை குளோரின் வந்து ஆல்ரெடி கடன் வாங்கிட்டாங்க திரும்ப அவங்க கடனை தான் செலுத்திகிட்டே வருவாங்க அதனால் அவங்க யாருங்க மைனஸ் ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது சோடியம் வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க ஸ்டேபிள் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிட்டாங்க இது குளோரின் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ இதை வச்சுட்டு இங்கே வச்சு கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் விச் ஆட்டம் ட டென் டு லாஸ் எலெக்ட்ரான் எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் சூப்பர் சோடியம் வந்து லாஸ் பண்ணும் விச் எலக்ட்ரான் டென் டு கெயின் த எலக்ட்ரான் அப்படின்னா குளோரின் வந்து என்ன பண்ணிக்கும் கெயின் பண்ணிக்கும் சரிங்களா ஆட்டம்ஸ் தட் ஹாவ் ஒன் டூ த்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஷியல் டென் டு லாஸ் வித் ஏர் ஆட்டம் ஹேவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென் டூ கேன் சரிங்களா அதாவது வேலன்ஸ் அலெக்டனில் ஒன்று ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துருவாங்க இதே அஞ்சு ஆறு ஏழு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிப்பாங்க வாங்கிப்பாங்க ஸோ இவங்க கொடுப்பாங்க இவங்க வாங்கிப்பாங்க அப்புறம் ரெண்டு பேருமே என்ன ஆகிடுவாங்க இங்கே ஸ்டேபிள் ஆயிடுவாங்க சரிங்களா ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா அதுக்கு தான் எக்ஸாம்பிள் போரான் நைட்ரஜன் ஆக்சிஜன் சோடியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் போட்டு பாருங்கள் ஓகேவா இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஓகே நீங்கள் இதை போட்டு பாருங்கள் தேங்க்யூ